விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான புதிய நெறிமுறைகளை தமிழக அரசின் மாசு கட்டுப்பாடு வாரியம் வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி வருகின்ற 31ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு மக்கள் தங்களது பகுதிகளில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு செய்வது வழக்கம். அவ்வாறு வைத்து வழிபாடு செய்யப்படும் சிலைகளை விநாயகர் சதுர்த்தி முடிவடைந்ததும் நீர்நிலைகளில் கரைத்து விடுவர். இந்த நிலையில் விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கு தமிழக அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் புதிய வழிமுறைகளை அறிவித்துள்ளது. அதன்படி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பிளாஸ்டிக் தெர்மாகோலால் செய்யப்படாத விநாயகர் சிலைகளை மட்டுமே கரைக்க வேண்டும் என்றும், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிகளின்படி மாவட்ட நிர்வாகம் குறிப்பிட்டுள்ள இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலைகளின் ஆபரணங்களை தயாரிக்க உலர்ந்த மலர்கள், வைக்கோல் ஆகியவற்றையும், பளபளப்பிற்காக மரங்களின் இயற்கை பிசினையும் பயன்படுத்தலாம் என்றும், சிலைகளுக்கு வர்ணம் பூச இயற்கை சாயங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் நச்சு மற்றும் மக்காத ரசாயன சாயம் பயன்படுத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட வழிமுறைகளை தமிழக அரசின் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது.